Of course. முயல் ஒன்று கடிச்சிச்சு. ஆனால் அந்த முயலை வந்து பார்க்கவே பாவமாக இருக்குது, அழகாக இருக்குது. அதை கட் பண்ணி குழம்பு வச்சிடலாமா இல்லை யார்கிட்டயாவது கொடுத்துடலாமான்னு பார்த்துன்னு இருக்கிறோம். பாவமாக இருக்குது முயல். ஆனால் இன்னும் முயல் கறி தான் நம்ம குழம்பு போடலை இன்னும், அதனால் அதை யோசனை பண்ணின்னு இருக்கிறோம். வீடியோக்கு நான் தான் கிடைச்சேன் மேட்டுப்பாளையத்தில். அது அது நினைக்க உங்கள் வீடியோக்கு நான் தான் கிடைச்சேன். நான் கேரட் சாப்பிடுது பாருங்கள், கேரட் சாப்பிடுது, கொத்தமல்லி கொத்தமல்லி சாப்பிடுது, அதே பயந்துக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுவாங்களோன்னு. அதையெல்லாம் நம்ம போட்டக்கூடாது பாவம். பாருங்க எப்படி கட் பண்ணால் ஒரு 1.5 கிலோ தேரும். 1.5 கிலோ தேரும்னு நினைக்கிறேன். கேரட் எப்படி சாப்பிடுவாங்க பாவம். அடுத்த நிமிஷம் என்ன செய்வாங்கன்னு தெரியாமல் கேரட் சாப்பிட்டு இருக்குது. பாவம், நம்ம ஒன்றும் செய்ய வேணாம். தச்சையெல்லாம் கடிச்சிச்சு, உடனே ஏதாவது கடைக்காரன்ட்டே கொடுத்துடலான்னு பார்க்குறோம். அதை கட் பண்ணி நம்ம எதுக்கு கஷ்டப்படுத்துவானே, விட்டுடலாம் போதும்.